ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு அதாவது UNWTO-ன்றிருவாங்க. இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்றா, இந்தியாவில் இருக்கிற 3 கிராமங்களை சிறந்த சுற்றுலா கிராமம் என்றவாறு செய்ய சேர்க்குது. அந்த கிராமங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் உள்ள தாங்கோ, தெலுங்கானாவில் உள்ள போச்சம்பலி மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள லெத்புரா காசென்ற கிராமம். ஸோ இந்த 3 கிராமத்தை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. அப்படி பேசினோம்னா அந்த வீடியோ அப்படியே லெந்தாக போய் நிற்கும். ஸோ அதில் நாம் முக்கியமான சில சுவாரஸ்யமான அம்சங்களையும் வித்தியாசமான சில சுவாரஸ்யமான அம்சங்களையும் கொண்ட ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தை பற்றியா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேகாலய மாநிலம் தலைநகர் சின்னாங்கிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய எனின் நிறைந்த மலை கிராமம் தான் தாங்கோங். ஸோ இந்த தாங்கோங் கிராமத்தை பற்றியான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேகாலயாவின் சோஹ்ரா மற்றும் பைனுஸ்லா என்ற இரு மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். ஸோ இந்த கிராமம் இயற்கையாகவே எனின் நிறைந்து காணப்பட்டிருக்க வேண்டி சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கிற ஒரு கிராமமாக காணும். அது மட்டும் இல்லாமல் இது இசை வழங்கும் பண்டைய பாரம்பரிய கிராமம் என்றும் அழைக்கும். அப்படி இந்த கிராமத்தை பற்றி ஏன் இங்கே உழவாக விடப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமாக நாம் ஒரு குழந்தை பிறந்த என்ன செய்வோம், அதை பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கு ஒரு அழகிய பேர் வைப்போம். ஆனால் இங்கே இருக்கிற காசின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததும் அதுக்கென்று ஒரு டியூனை என்ன செய்கிறாங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு டியூன் உள்ளதான். ஜிங்கிராவை நாவி என்ற மரபை தான் இந்த கிராம மக்கள் பின்பற்றி வராங்க. ஸோ இந்த மரபு என்ன செல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் தனது குழந்தை பிறகு முதலேயே தனது குழந்தைக்காக வேண்டி ஒரு அழகிய டியூன் என்ன செய்ய மாட்டா உருவாக்கி வைக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடன் தாய் என்ன செய்யணும், அந்த குழந்தையின் காதில் அந்த டியூனை பாடணும். அந்த பாடின உடனேயே அந்த டியூன் என்ன செய்யுதுன்னா, அந்த குழந்தையின் பேராக மாறிவிடும் தான். அந்த குறிப்பிட்ட டியூன் வேற எந்த குழந்தைகளுக்கும் பேராக சூட்டப்படும். ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் சிறப்பு. வெளியில் இருக்கிற குழந்தைகளை வீட்டில் அழைப்பதற்கோ இல்லாட்டி நண்பர்களை வெளியே அழைப்பதற்கோ ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வாறு ஓசையிட்டு அழைத்து கொள்கிறாங்களாம். இந்த இசை தூரத்தில் இருந்து கேட்கக்கூட விசில் ஒளி போன்றிருக்கிறதுக்காண்டிய இந்தியாவில் இருந்த காங்கோங் என்ற கிராமம் விசில் கிராமம் என்று ஒரு சிறப்பான பெயரை கொண்டு அழைக்கக்கூடியதான். இந்த மக்கள் எவ்வளோ அழைக்காங்கன்றதை லாஸ்ட்டில் ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.